வெல்கம் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் டேம் ஒன் மேக்ஸ் சப்ஜெக்ட் ட்ரா ட்ரா சர்க்கிள்ஸ் யூஸிங் சர்க்குலர் ஆப்ஜெக்ட்ஸ் அதாவது வட்ட வடிவ பொருட்களை வைத்து நம்மளை வந்து சர்க்கிள் வரைய சொல்லியிருக்காங்க சரிங்களா பாருங்களேன் பிளேஸ் எ பேங்கிள் ஆர் எ காயின் ஆன் எ பேப்பர் பேப்பர் மேலே வளையல் அல்லது காயினை வச்சு வரைய சொல்லியிருக்காங்க ட்ரேஸ் இட்ஸ் பவுண்ட்ரி பவுண்ட்ரினா அதனுடைய எல்லை பகுதின்னு அர்த்தம் சரிங்களா பவுண்ட்ரினால் எல்லை அந்த கோட்டை வந்து கரெக்டாக வரைய சொல்லியிருக்காங்க த பிக்சர் யூ கெட் இஸ் ஏ சர்க்கிள் அதாவது அந்த பிக்சரை நீங்கள் அந்த ஆப்ஜெக்டை எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும் சரிங்களா இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பேங்கிள் பேங்கிள்னால் வளையல் காயின்னால் காசு சரிங்களா அடுத்தது பாருங்களேன் இங்கே ஒரு டயர் கொடுத்துருக்காங்க டயர் வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது சீடிங்கிறதும் சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது சரிங்களா இப்போ எப்படி வந்து சர்க்கிள் ஆப்ஜெக்டை வரையறதுன்னு வாங்க பார்க்கலாம் நம்மள்ட்ட இப்போ ஒரு காயின் இருக்குது ஒரு ரூபா காயின் நான் வச்சுருக்கேன் இப்போ அந்த ஒரு ரூபாய் காயினை வச்சு எப்படி வந்து சர்க்கிள் வரையலான்னு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எப் எதில் நான் தொடங்குறேனோ அதில் வந்து நம்ம கொண்டு போய் முடிக்கணும் சரிங்களா ட்ரா பண்ணி முடிக்கணும் பாருங்களேன் அடுத்தது அடுத் இப்படி கொண்டு வந்து முடிச்சிருக்கேனாயா இப்போ சர்க்கிள் நம்மளுக்கு வந்துருச்சான்னு பாருங்க வந்துருச்சா இது நம்ம சர்க்கிள் ஆப்ஜெக்ட்டை வச்சு நம்ம சர்க்கிள் பண்ணி பார்க்கணும் சரிங்களா இப்போ ஒரு சர்க்கிள் ஆப்ஜெக்ட் வந்து எடுத்திருக்கேன் வளையல் எடுத்திருக்கேன் இப்போ வளையலை வச்சு நம்ம எப்படி சர்க்கிள் பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்கள் ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து அதே ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து முடிக்கணும் அந்த வளையலில் பாருங்கள் போட்டாச்சா அடுத்தது அடுத்தது இது வந்து வாட்ரு கேன் பாட்டிலோட மூடி இப்போ அந்த மூடியை வச்சு எப்படி சர்க்கிள் போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸ்டார்டிங் பாயிண்ட் தொடங்கி ஸ்டார்டிங் பாயிண்ட்லே முடிக்கணும் சரிங்களா இது வந்து என்னது சர்க்கிள் ஷேப் சரிங்களா சர்க்கிள் ஷேப்ஸ் சர்க்கிள் ஷேப்ஸில் நான் மூணு ஆப்ஜெக்ட் வந்து நான் வரைஞ்சி காட்டியிருக்கேன் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து வாட்ரு கேன் மூடி அதாவது வாட்ரு கேன் மூடியை வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன் தென் காயின் வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சிருக்கேன் சர்க்கிள் ஆப்ஜெக்ட் வரைஞ்சிருக்கேன் தேர்ட் ஒன் வந்து அதாவது சர்க்கிள் வளையல வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்கிள் ஆப்ஜெக்ட் வரைஞ்சிருக்கேன் சரிங்களா நெக்ஸ்ட் ஒன் ஆக்டிவிட்டி ஒரு செயல் சரிங்களா அதை செய் சொல்லியிருக்காங்க லெட்டர்ஸ் ட்ரா தி சர்க்கிள் யூஸிங் எ பென்சில் அண்டு த்ரெட்டு த்ரெட்டு யூஸ் பண்ணி நூல் யூஸ் பண்ணி எப்படி சர்க்கிள் வரைகிறது அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன் மார்க் எ பாயிண்ட் ஏ ஆன் ஏ ஷீட் அந்த ஷீட்டுக்கு நடுவில் ஏங்கிற பாயிண்ட்டை வந்து குறிக்க குறிக்க சொல்லியிருக்காங்க தென் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா ஃபிக்ஸ் த த்ரெட் அட் த பாயிண்ட் ஏ and அண்டு டை தி பென்சில் ஆன் த அதர் எண்ட் the தி த்ரெட் அஸ் சோன் the ஃபிகர் அதாவது இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க அந்த பிக்சரில் கொடுத்துருக்க மாரி இந்த நூலை வந்து அந்த பென்சிலில் கட்டிவிட்டு அந்த நூலை வந்து இங்கே நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மள சர்க்கிள் வரைய சொல்லியிருக்காங்க தேர்ட் பாயிண்டில் மூ த பென்சில் by keeping the thread at a பாயிண்ட் ஏ இஸ் called தி சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் அதாவது சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் என்னென்னா ஏ சரிங்களா அதை இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க வாங்க நெக்ஸ்ட்டு இது எப்படி நூலை வச்சு வரையலாம் அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா வாங்க ஒரு த்ரெட்டு எடுத்துக்கோங்க அதாவது த்ரெட்டுன்னா நூலை நூலுன்னு சொல்லுவாங்க தமிழில் சரிங்களா இந்த நூலை கொஞ்சம் கொஞ்சம் பகுதி எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ அந்த நூலில் எண்டில் வந்து அதாவது இந்த முடிவு பகுதியில் ஒரு முடிச்சு போட போகிறோம் எப்படி போடுறேன்னு பாருங்கள் இப்படி கொண்டு வந்து உள்ளார அந்த முடிச்சை இழுத்து விடணும் இழுத்து விட்டாச்சா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதை வச்சு நம்ம சர்க்கிள் வரைய போகிறோம் நான் சென்டரில் ஒரு பாயிண்ட் குறிச்சிக்கிறேன் இதுதான் வந்து சென்டர் சர்க்கிளோட சென்டர் இது தான் இப்போ நான் சென்டரில் இதை நான் வைக்க போகிறேன் பாருங்கள் இப்போ நூல் இங்கே இருக்குங்களா இப்போ நான் நூல் இந்த சைட்லேருந்து கொண்டு வரேன் சென்டரில் இந்த முடிச்ச வச்சுட்டேன் வச்சக்கப்புறம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க டைட்டாக பிடிச்சிக்கணும் நூலை சரிங்களா இப்போ சர்க்கிள் எப்படி அழகாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா நூலை வந்து நீங்கள் டைட்டாக சென்டரில் பிடிச்சிக்கணும் சரிங்களா சென்டரில் டைட்டாக வச்சு நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சர்க்கிள் அழகாக வரும் சரிங்களா இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கப்பா ஓகே Draw Circles Using Circular Objects Activity இதை இந்த ரெண்டு பார்ட்டையும் நம்ம இன்றைக்கு இன்றைய கிளாஸில் வந்து நம்ம பார்த்தோம் Next கிளாஸில் ட்ரா டூ டி ஷேப்ஸ் இன் ஃப்ரீ ஹேண்ட் வித்து ஜாமெண்ட்ரி டூல்ஸ் அதாவது இது என்னென்னா ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் ட்ரா டூடி ஷேப்ஸ் இன் ஃப்ரீ ஹேண்ட் டூல்ஸ் பார்க்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் க்ளாஸில் பார்க்கலாம் Thank you.